ஹே சிங்கூஸ் வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை டிவைன் எமிசரியில் எபிசோட் நம்பர் 21. லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயின் ஹீரோ கிட்ட இருந்து பழைய காலத்துலேருந்து மறைஞ்சு போயிடுவாங்க. ஹீரோ சோகமாகவே வானத்தையே பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே கட் பண்ணால் அங்கே மறைஞ்சு போன ஹீரோயின் இந்த பக்கம் அவங்களோட ஒரிஜினல் ஃபியூச்சர் உலகத்தில் ஹாஸ்பிட்டலில் கண்டுமொழிக்கிறாங்க. பக்கத்துலேயே அவங்க அம்மா இருந்துட்டு இருப்பாங்களா? ஹீரோயின்க்கு அவங்க அம்மாவை பார்த்த உடனே எமோஷனல் ஆகிடுது. அம்மா அப்படின்னு கூப்பிட அவங்க அம்மாவும், ஏய் நீ கண்டுமொழிச்சிட்டியா, உனக்கு உடம்புல எங்கேயாவது வலிக்குதா, உனக்கு ஏதாவது பிரச்சனை நடந்து திரும்ப என்னோட வீட்டுக்கு வந்துட்டேன், நீ அங்க எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, எனக்கு நடந்தது எதுவுமே கனவு கிடையாது, நிஜம்தான் எனக்கு தெரியும், ஆனா அது நிரூபிக்கிறதுக்கான எந்த ஒண்ணுமே என்கிட்ட இல்ல, ஐ மிஸ் யூ ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. ரெண்டு நாள் கழிச்சு ஹீரோயின ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. இப்ப வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஹீரோயினோட அம்மா ஹீரோயினை உட்கார வச்சுட்டு, நீ ரொம்ப எல்லாம் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத, நான் ஒன்னும் நீ திட்டவே மாட்டேன், உனக்கு ஒருவேளை படிக்கிறது கஷ்டமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோயே, அட்லீஸ்ட் பாஸ் ஆகுற மாதிரி படி, அவ்வளவு போதும், நீ எஃபோர்ட் போட்டு ஃபெயில் ஆனா கூட எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, நீ எஃபோர்ட் போடாம இருக்கிறத நினைச்சா எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, நீ எதுக்குமே ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதேன்னு. உடனே ஹீரோயினும், அம்மா அந்த மாதிரிலாம் கிடையாதுமா, நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், ஆக்சுவலி நான் தான் லூஸ், என்னோட நல்லதுக்காக தானே நீங்க எல்லாமே சொல்லிட்டு இருந்தீங்க, நீங்க என்ன பொறுப்பான பொண்ணா வழக்கம்னு நினைச்சிருக்கீங்க, ஆனா நான் தான் லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தேன், அம்மா எனக்கு இப்ப எல்லாமே புரிஞ்சிருச்சுமா, நான் இனி உங்களை கஷ்டப்படுத்தவே மாட்டேன், நீங்க என்ன படிக்க சொல்றது நான் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தானே, இனி என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு படிப்பேன்னு அவங்க அம்மாவும் ஒரே ஒரு நாள் தாண்டி மயங்கி விழுந்தேன். அதுக்குள்ள இவ்வளவு ஞானி மாதிரி பேசிட்டு இருக்கே, சரி ஓகே ஓகே இருந்தாலும் நீ ரொம்ப எல்லாம் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதன்னு சொல்ல, ஹீரோயினும், அம்மா நான் ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கலாமா, நான் நிஜமாவே சொல்றேன், நான் இனி நல்லா படிக்க போறேன்னு அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷம் சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் எக்ஸாம் எழுதுறதுக்காக எல்லாம் கிளம்பி போறாங்க. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா டியோவை பாக்குறதுக்காக ஷாப்ல எப்பவும் மீட் பண்ணுவாங்கல்ல அதே ஷாப்புக்கு வராங்களா. டியோவும், ஏய் என்னாச்சு ஹீரோயின் எக்ஸாமோட ரிசல்ட் என்னாச்சுன்னு ஹீரோயின் சோகமா இருந்ததை பார்த்த உடனே டியோவும், சரி ஓகே விடு நம்ம பாத்துக்கலாம், நெக்ஸ்ட் எக்ஸாம்ல பாத்துக்கலான்னு, ஹீரோயினும், நெக்ஸ்ட் எக்ஸாம் எல்லாம் தேவையில்லை, நான் பாஸ் ஆயிட்டேன். உடனே டியோக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு, ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. உட்கார்ந்த உடனே டியோ சொல்றாங்க, நீ காலேஜ்க்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன நீ சீனியர்னு கூப்பிடணும், சீனியரை மதிக்க கத்துக்கோன்னு. ஹீரோயினும், அப்படியெல்லாம் ஒண்ணும் கூப்பிட முடியாது, நானும் காலேஜ்ல வந்து உனக்கு ஈக்குவலா படிச்சு உனக்கு மேல போவேன்னு. டியோவும், என்ன இருந்தாலும் நீ என்னோட ஜூனியர் தானே, நீ என்ன சீனியர்னு கூப்பிட்டு தானே ஆகணும் அப்படின்னு கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. டியோவும், இனி நீ காலேஜ்க்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய மியூசிக் ஃபெஸ்டிவல் போலாம், நான் உனக்கு என்னெல்லாம் இந்த ஊர்ல பண்ணலாம் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லி குடுக்குறேன், நம்ம ரெண்டு பேரும் செம்மையா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு செம்ம பிளான் போட்டுட்டு இருக்காங்களா. அப்ப நம்ம ஹீரோயினும், அங்க படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணுமான்னு. டியோவும், அதுக்குதான் நான் இருக்கேன்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எப்பவுமே ரெடியா இருக்கேன்னு ஹீரோயின் தேங்க்ஸ் சொல்றாங்க. அப்ப டிவில பூலியானோட பாட்டு ஓடுது. பூலியான் யாரு, பழைய உலகத்துல பிரின்ஸ் கியோலின். பிரின்ஸ் கியோலினும் வானந்தனே கப்பலா இருப்பாங்க, அப்படின்னா இந்த உலகத்துல பூலியானும் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் டியோவும் தான் கப்பலா இருக்கணும். அதே ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க, டியோ உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா போலியானா நீ கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு கேட்க, டியோவும், நீ என்னடி பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க, அவனை பாக்குறதே காசு கொடுத்து பார்க்க வேண்டியதா இருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க்க வேண்டியதா இருக்கு, அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு. ஹீரோயினும், நீங்க ரெண்டு பேரும் பேரா இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பாய் சொல்லிட்டு பஸ்ல ஏறி கிளம்பி போயாச்சு. பஸ்ல போகும்போது எடுத்த போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்களா, அப்போ ஒரு போட்டோ பாக்குறாங்க, அதுல பேக்ரவுண்ட்ல ஹீரோ இருக்காங்க. ஹீரோயின் ஜூம் பண்ணி பாக்குறாங்க, நம்ம கண்ணு என்ன தப்பா பாக்குதா அப்படின்னு பார்த்தா நிஜமாவே ஹீரோ தான், ஆனா கோட் சூட் போட்டுட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆகுது. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது,
வீட்டில் போயிட்டு ஹீரோயின் சண்டை போடுறதுக்கு முன்னாடி டியோ ஒரு புக்கு கொடுத்தாங்கல்ல, இந்த புக்கில் இருக்க ஹீரோயினோட நேம் உன்னோட நேம் மாதிரியே இருக்கு, அதனால தான் இந்த புக்கை நான் உனக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த புக்கை நீ படின்னு. அந்த புக்கு ஹிஸ்டாரிக்கல் டைமில் எழுதப்படுது, ஆனால் மாடர்ன் கல்ச்சர் மாதிரியே அங்கே ஒரு பொண்ணு போய் வாழ்ந்தா தெரியுமா அப்படின்னு டியோ சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ உடனே ஹீரோயின் வீட்டுக்கு ஓடி போகிறாங்க, அந்த புக் எடுத்து பார்க்குறாங்க, அதில் ரீட் பண்ணா ஹீரோயினோட கதை அப்படியே அதில் எழுதியிருக்கோம். ஹீரோயினும் அப்படின்னா இது எனக்கு வந்து கனவு கிடையாது, நிஜமாவே என்னோட லைஃப்பை ஒரு ஆள் புக்காக எழுதியிருக்காங்க. ஸோ இது யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு ஒன்று ஒன்றையாக வாசிச்சுக்கிட்டு இருக்காங்களா. இப்போ கடைசி சாப்டர் வாசிக்கும் போது தான் ஹீரோயின் இங்கே வந்ததுக்கு அப்புறமா அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரிய வருது. ஆக்சுவலி ஹீரோயின் அங்கேருந்து மறைஞ்சு போனதுக்கு அப்புறமா ஹீரோ ரொம்ப சோகமாக இருந்திருப்பாங்க. அப்போ ஹீரோவுக்கு ஒரு பெரிய நோய் வந்திருக்கும், அந்த நோய்க்கு மெடிசனே கிடையாது. லூஹானுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும் ஹீரோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது. தளபதி வேற ஜெனி இறந்து போயிட்டதுனால தளபதி வேலையே விட்டுடுவாங்க, லூஹான் மட்டும்தான் ஹீரோ கூடவே இருந்துட்டு இருக்க கூடியது. ஆனால் ஹீரோ எப்படின்னா, ஹீரோயின் மறைஞ்சு போனா கூட நான் இங்கே தான் உன் கூடவே இருந்துட்டு ஹீரோக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்க போகும்போது ஹீரோ சொல்லுவாங்க, நான் ஹீரோயின் கூட பேசிட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு அனுப்பி விட்டுருவாங்க. லூஹானுக்கு ஹீரோவை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்குது. ஆனா நம்ம ஹீரோ ஹீரோயினே நினைச்சு பக்கத்துல உட்காந்து ஊட்டி எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. இல்லாத ஹீரோயினுக்கு அந்த பக்கம் ரொம்பவே பாசமா பாத்துட்டு இருந்திருப்பாங்க. இப்படியே நாட்கள் ஓட ஓட ஒரு தடவை லூஹானு இறந்து போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ மட்டும்தான் இருக்காங்க. மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு லூஹான் அப்படின்னு கூப்பிடுறாங்களா வேலைக்காரங்களும், லூஹான் இறந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு, நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு கேக்க ஹீரோவும், ஆமா ஃபர்ஸ்ட் என்ன விட்டு ஹீரோயின் போனா, அடுத்து தளபதி போனா, இப்ப லூஹான் போயிட்டான், இனி நான் மட்டும் தான் இருக்கேன், என்ன விட்டு எல்லாருமே போயிட்டாங்க, ஹீரோயின் நான் உனக்காக வரேன், இனி எனக்காக வெயிட் பண்ணு, கண்டிப்பா நான் கூட வந்துடுவேன் அப்படின்னு கையில ஹீரோயின் போட்டு கொடுத்த ரிங் இருக்கும்ல, அதை பார்த்துட்டு அங்கேயே இறந்து போயிருப்பாங்க. சோ அத காவலாளி செக் பண்ணிட்டு ஹீரோ இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ ஹீரோ யாரையுமே ஹீரோயினுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த மாதிரி வேற எந்த கல்யாணமுமே பண்ணாம ஹீரோயினே நினைச்சிட்டு இறந்து போயிருப்பாங்க. ஆனா நாட்டுக்கு ஒரு நல்ல மன்னரா தான் இருந்திருப்பாங்க. இப்ப ஹீரோயினுக்கு இதை ரீட் பண்ணி கண்ணில எல்லாம் கண்ணீர் வர ஆரம்பிச்சிடும், ஹீரோ ஒரு நல்ல லைஃபை வாழலையே அப்படின்னு. இப்ப லாஸ்ட் பேஜ பாக்குறாங்களா, அந்த லாஸ்ட் பேஜ்ல நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், நீ எங்க இருந்து என்ன பாக்குறதுக்காக வந்தியோ அங்கதான் நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பிரிட்ஜோட படம் வரைஞ்சிருக்கும். சோ இதை வரைஞ்சது கண்டிப்பா ஹீரோவா தான் இருக்கும், ஹீரோ இங்கதான் இருக்கான் அப்படின்னு ஹீரோவை தேடி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிரிட்ஜுக்கு போற வழியிலேயே ஹீரோயின் நிறைய விஷயங்களை யோசிச்சு பாக்குறாங்க. நான் அந்த உலகத்துல போனது அங்க நடந்தது எல்லாமே இந்த புக்ல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஹீரோவுக்கு அந்த உலகத்துல நடந்த எல்லாமே ஞாபகம் இருக்கும். இங்க நான் இருக்கிற மாதிரியே ஹீரோவும் இங்க இருப்பான், அங்க அவன் கூட எல்லா விஷயத்திலயுமே இருந்தான், அதே மாதிரி இங்க நான் ஹீரோ கூட எல்லா விஷயத்திலயுமே இருக்க போறேன், ஹீரோ எனக்காக வெயிட் பண்ண, நான் உனக்காக வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்களா. அதே பாலத்துல நம்ம ஹீரோ மாடர்ன் உலகத்துல உள்ள ஹீரோ நடந்து போயிட்டு இருக்காங்க, ஹீரோயினுக்காக பாலத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கொடையை கொண்டுட்டு ஓடி போயிட்டு ஹீரோவை பாக்குறாங்க. ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு, பக்கத்துல போயிட்டு இருக்கும் போது மழை பெய்ய ஆரம்பிக்குதா, அதனால ஹீரோயின் கொடையை விரிக்கிறாங்க. மழைதான் நம்ம ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்க்குது என்ன அப்படின்னு ஹீரோட பக்கத்துல போறாங்க. ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து சிரிக்கிறாங்க. ரெண்டு பேருமே வார்த்தையால பேசிக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா அவங்களோட மனசே பேசிக்குது. இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவுக்கு ஸ்ட்ரேஞ்சான கனவு வர ஆரம்பிக்குது. அந்த கனவுல ஹீரோ ஹிஸ்டாரிக்கல் உலகத்துல மன்னனா இருந்த மாதிரியும், ஹீரோயின் மாடர்ன் உலகத்துல இருந்து அங்க போன மாதிரியும், அவங்களுக்குள்ள நடந்த நிறைய விஷயங்கள் கனவா வந்துட்டு இருக்கா, அதனால அதை ஒரு ஸ்டோரியா எழுதிட்டு இருப்பாங்க. அப்படி எழுதிட்டு இருக்கும் போது அங்க பூலியான் போறான். அந்த உலகத்துல எப்படி பூலியான் ஹீரோவுக்கு அங்கிளா இருந்தாங்களோ அதே மாதிரியே இந்த உலகத்திலயுமே பூலியான் ஹீரோவோட அங்கிள் தான். இப்ப பூலியான நேம சொல்லி கூப்பிட்டோடனே பூலியான் சொல்றாங்க, நான் உன்னோட ஒரு மாசம் மூத்தவன், அதனால நீ என்ன நேம சொல்லி கூப்பிட கூடாது, அது மட்டும் இல்லாம என்னோட அண்ணனுக்கு நீ பையனா பிறந்துட்ட அப்படின்றதுக்காக நான் உன்ன சும்மா விட்டுடுவேன் அப்படின்னு கிடையாது, என்ன மரியாதை குறைவா பேசின அப்படின்னா தொலைச்சு போடுவேன்னு. ஹீரோவும் எங்க தொலைச்சுட்டு பாக்கலாம், ஒரே ஒரு மாசம் தானே, என்ன விட நீ மூத்தவன் அப்படின்னு கேட்க பூலியானும், என்ன இருந்தாலும் நான் உன்னோட அங்கிள் தான், ஆமா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஸ்டோரி எழுதிட்டு இருக்கியா, உன்னோட கனவுல வந்துச்சு அதை எழுதிட்டு இருக்கியான்னு. ஹீரோவும், அது ஒண்ணும் கனவு கிடையாது, அது உண்மையாவே எனக்கு நடந்த மாதிரி இருந்துச்சுன்னு. அதுக்கு பூலியானும், உண்மையாவே நடந்துச்சு அப்படின்னா நீ என்ன ஒரு நாட்டோட இளவரசனா, நான் என்ன உனக்கு படைத்தளபதியா அப்படின்னு கேட்க ஹீரோ சிரிச்சுட்டு, எதுவும் பேசாத, அமைதியா இரு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பூலியான் கேக்குறாங்க, இந்த நாவல்லாம் ரைட் பண்றாங்கல்ல அவங்களும் இந்த மாதிரி தானா, அவங்களுக்கு ஏதாவது கனவு வருமா, அந்த கனவை தான் அடுத்த நாள் காலையில எழுந்திருச்சு நாவலா எழுதுறாங்களோன்னு. ஹீரோவும், நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், அமைதியா இருக்கதா இருந்தா அமைதியா இரு, இல்லன்னா கலமன்னு சொன்னேன் நானு. அதுக்கு பூலியானும், சரி ஓகே ஓகே விடு விடு, நீ
என்கிட்ட கேட்டிருந்தல்ல லைன் அகாடமி காலேஜ்ல என்னைக்காவது என்ட்ரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு சொல்லுனு. என்ட்ரன்ஸ் நாளைக்கு வரப்போகுது, நீ போய் அங்க பாக்க போறியா அப்படின்னு ஹீரோவும் கண்டிப்பா நான் பாக்க போறேன்னு சொல்றாங்க. போலியானோ என்ன நம்பிக்கையில நீ அங்க போக போற, அங்க நீ அந்த பொண்ணை பாப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியான்னு ஹீரோவும் கண்டிப்பா நான் அந்த பொண்ணை அங்க பாப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில ஹீரோயின் எந்த ஸ்கூல்ல நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனேன் அப்படின்னு சொன்னாங்களோ அதே ஸ்கூலுக்கு போறாங்க. ஹீரோவுக்கு பொறுத்த வரைக்கும் ஹீரோயின பாப்போமா இல்லையா, இது நம்மளோட கனவுல வரக்கூடியதா, நிஜமாவே நம்ம இதெல்லாத்தையும் அனுபவிச்சோமா, நம்ம கிங்கா இருந்தோமா அப்படின்ற எல்லாமே ஒரு டவுட்டா தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நேரம் அங்க போய் இருக்கும்போது ஹீரோயினை பாத்துட்டாங்க. ஹீரோயினை பார்த்ததுக்கு அப்புறமா தான் எல்லாமே உண்மைதான், ஹீரோயின் நீங்க எனக்காக இருக்கா, எனக்கு நடந்த எல்லாமே உண்மைதான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா ஹீரோ ஹீரோயினை அப்ரோச் பண்ணவே இல்லை, அதுக்கு பதிலா ஹீரோயினை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோயின் இங்க இருந்து டைம் டிராவல் பண்ணி இன்னும் ஹீரோவை பாக்குறதுக்காக பழைய காலத்துக்கு போகவே இல்லை. சோ இப்ப போய் நம்ம பேசணும் அப்படின்னா ஹீரோயினுக்கு ஹீரோவை பார்த்தா பைத்திய மாதிரி தான் தெரியும். அதனால ஹீரோயினை தள்ளி இருந்தே பாக்குறாங்க. பார்க்கும் போதே ஹீரோயின் என்னால உன்னை பார்த்துட்டு இப்படி இங்கேயே நிக்க முடியல, உன்னை ஹக் பண்ணணும்னு ஆசையா இருக்கும், உன்கிட்ட வந்து என்னோட லவ் சொல்லணும்னு ஆசையா இருக்கு, ஆனா இப்ப என்னால வந்து பேச முடியாதே, நான் கொஞ்ச நாள் உனக்காக வெயிட் பண்ணி ஆகணும், உனக்கு மட்டும் எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு பேரும் என்னைக்குமே பிரிய மாட்டோம், நான் என்னைக்குமே உன்னை விட்டுட மாட்டேன் அப்படின்னு ஹீரோயினை தள்ளி இருந்து ரசிக்கிறாங்க. ஹீரோயின் சாப்பிடறதுக்காக போய் உட்காரும் போது பக்கத்துலயே உட்காந்து ஹீரோயினை ரசிக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் கண்டுக்கவே இல்லை. இங்க கட் பண்ணா ஹீரோ கூட காலையில ஹீரோயின் நினைச்சிருப்பாங்க. ஹீரோயினும் தொலைச்சு போடுவேன், உன்ன தூங்குறதுக்காக சும்மா தான் கூப்பிட்டு இருக்கேன், மத்த
மற்றபடி எதுவும் கிடையாது அப்படின்னு வெளியில குடுகுடுன்னு ஓடி போயிடுறாங்க. ஹீரோ சும்மா இருக்காம அங்க இருக்கக்கூடிய எல்லா திங்ஸையுமே எடுத்து பாக்குறாங்க. ஹீரோ எழுதுன புக் எடுத்து பாக்குறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் ஓடி வந்து என்னடா பண்ணிட்டு இருக்க, என்னோட திங்ஸ் எல்லாத்தையும் நாசம் பண்ணிடாதுன்னு. ஹீரோவும் நான் எதுவும் நாசம் பண்ணல, இப்ப நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன், வேணா நீ என் கூட வரலாம், நான் எதுக்கும் நோ சொல்ல மாட்டேன்னு. ஹீரோயினும் ஒழுங்கா போயிட்டு நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோக்கு உன்னோட ஃபேஸ் எல்லாம் அழகா இருக்கணும் அப்படின்னு மசாஜ் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. ஹீரோயின் நான் தூங்க போறேன் அப்படின்னு பெட்ல தூங்கியாச்சு. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோவுக்கு போலியான் கால் பண்ணான், என்னடா நீ எங்க இருக்கன்னு. அதுக்கு ஹீரோவும் நான் ஹீரோயினோட வீட்டுலதான் இருக்கேன், நான் அட்ரஸ் சொல்றேன், அந்த அட்ரஸ்க்கு வந்துரு அப்படின்னு போலியான ஹீரோயினோட வீட்டுக்கு வர சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் கூட சேர்ந்து மூவி பாக்குறதுக்காகவும் போலியானோட சாங்க பாக்குறதுக்காகவும் போயிருக்காங்களா. ஹீரோயின் சொல்றாங்க போலியான் எவ்வளவு அழகா இருக்கான்னு. ஹீரோவோ நீ என்ன பார்த்துதான் அழகா இருக்கேன்னு சொல்லணும், போலியான் எல்லாம் அழகு கிடையாது ஓகேவா அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் இருந்தாலும் அவன் கொஞ்சம் அழகுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு கோவம் வந்துருச்சு. அந்த நேரத்துல ஹீரோயினுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வரும், அதனால எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை அட்டன் பண்றாங்களா. அவங்க அம்மாவும் நேத்திக்கு நான் ட்ரிப்புக்கு போயிருந்தேன், அப்பதான் நான் நோட் பண்ணேன் வீட்டுல நிறைய விஷயங்களை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், அதனால நான் வீட்டுக்கு திரும்ப வந்துட்டு இருக்கேன், நீ வீட்டுல தானே இருக்கேன்னு. ஹீரோயினும் அம்மா இப்பவா நீங்க வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க அவங்க அம்மாவும் ஆமாடா நான் அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் இருக்கேன், அதனாலதான் உங்ககிட்ட கீ இருக்கா, நீ வீட்டுலதான் இருக்கியான்னு கேட்டேன்னு சொல்றாங்க. ஹீரோயினும் நான் வீட்டுலதான் இருக்கேன், மெதுவா வாங்கம்மா, அவசரம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அவங்களோட பெட்ரூம்ல கொண்டு போய் ஒழிச்சு வைக்கிறாங்க. அதே நேரத்துல போலியான் லிப்ட்ல ஏறிட்டு இருக்கானா, அவன் ஹீரோவுக்கு மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கானா, எந்த ஃப்ளோர்ல வரணும் எங்க வரணும் அப்படின்றது எல்லாத்தையுமே கேட்டுட்டு வாய்ஸ் மெசேஜா போட்டுட்டு இருக்கானா. அதே லிப்டுக்குள்ளதான் ஹீரோயினோட அம்மாவும் ஏறுவாங்க. போலியான் ஹீரோயினோட அம்மாவுக்கு லக்கேஜ் தூக்கலாம் ஹெல்ப் பண்ணுவான். உனக்கும் என்னோட ஃப்ளோர் தானா அப்படின்னு கேட்டு அங்க யாரை நீங்க பாக்க போறீங்க அப்படின்லாம் கேட்டு விசாரிச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயின் ஹீரோ கொண்டு போய் ஒழிச்சு வச்சாச்சு. அப்ப போலியானும் ஹீரோயினோட அம்மாவும் அந்த ஃப்ளோருக்கு வந்துட்டாங்களா, இந்த வீட்டுக்கு தான் நான் போக போறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட அம்மாவும் இந்த வீட்டுல நீங்க யாரை பாக்க போறீங்க அப்படின்னு கேட்க டக்குனு ஹீரோயின் கதவை ஓபன் பண்ணிடுறாங்க. அம்மா நீங்க எதுக்காகமா வந்தீங்க அப்படின்னு கேட்டுட்டே பக்கத்துல திரும்பி பார்த்தா போலியான். நீ போலியான் இங்க எதை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க போலியானுக்கு ஹீரோயினுக்கு என்னோட நேம் எப்படி தெரிஞ்சது, இவளுக்கு என்ன தெரியுமா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோயினோட அம்மாவும் ஏ போலியான் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்டா, எனக்கு தெரியாம நான் வீட்டுல இல்லாதப்போ நீ போலியான வீட்டை கூப்பிட்டுருக்கிய அப்படின்னு போலியான கையப்பிடிச்சு உள்ள கூட்டு போயிடுறாங்க. ஹீரோயினும் அம்மா இவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாதுமா, இவன் டெலிவரி பண்றதுக்காக வந்தான், மத்தபடி எதுவும் கிடையாதுன்னு. அதுக்கு ஹீரோயினோட அம்மாவும் இல்ல இல்ல இந்த காலத்து பசங்களை பத்தி எனக்கு தெரியாதா, ஹீரோயின் நீ டேட் பண்ணா நான் அதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா நிக்கவே மாட்டேன், இருங்க நான் ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஃப்ரூட்ஸ் எடுக்க போறாங்க. போலியானும் இங்க என்ன நடக்குதுன்னு கேட்க ஹீரோயினும் ஹீரோ என்னோட ரூம் குள்ளதான் இருக்கான், என்னோட அம்மா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எப்ப என்ன பேசி சமாளிக்கிறது அப்படின்றத எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட அம்மா வந்துட்டு ஏய் போலியான் எனக்கு இப்ப ஞாபகம் வந்துருச்சு, நீங்க நல்லா பாடுவீங்க தானே, உங்களோட ஷோஸ்க்கு ஹீரோயின் அடிக்ட் தெரியுமா, உங்களோட போட்டோல கூட அவ சிக்னேச்சர் எல்லாம் வாங்கி வச்சிருந்தா, அவளோட ரூம்லதான் இருக்கு, நான் இப்ப எடுத்துட்டு வரேன் அப்படின்னு ரூமுக்கு கிளம்ப போறாங்களா. ஹீரோயினும் அச்சோச்சோ அங்கதானே ஹீரோ இருக்கான், இவங்களை உள்ள விட கூடாதே அப்படின்னு ரூம் டோரை போய் க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஹீரோயினோட அம்மாவும் அதான் நான் சொன்னேன் எல்லாம் உன்னோட ரிலேஷன்ஷிப்க்கு எதிராக நான் இருக்க மாட்டேன்னு, என்ன உள்ள விட அப்படின்னு உள்ள போய் பாக்குறாங்களா. அங்க ஹீரோவை காணாது, ஏன்னா ஹீரோ கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் போலியானுக்கு கை காமிச்சு ஹீரோ அங்க இருந்து கூட்டிட்டு போக சொல்றாங்க. போலியானும் ஹீரோவை எப்படியாவது வெளியில கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு கதவை திறந்து வெளியில தள்ள பாக்குறாங்களா. அப்ப கரெக்டா ஹீரோயினோட அம்மா கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஹீரோயினோட அம்மாவும் இந்த பையன் எப்ப வீட்டுக்குள்ள வந்தான்னு கேட்க ஹீரோவும் இப்பதான் ஆண்டி வந்தேன், நான் போலியான் கூட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ வீட்டுக்கு வெளியில இருந்து இப்பதான் உள்ள வர மாதிரி ஆக்ஷன் காமிக்கிறாங்க. அவங்க ஒரு பெரிய போர்க்களமே நடந்துட்டு இருக்கு. இப்ப கடைசியா ஹீரோயினோட அம்மா போலியான பக்கத்துல உட்கார வச்சுட்டு போலியான் கூட பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவை இக்னோர் பண்ணிட்டே இருக்காங்க. ஹீரோவும் நான் தான் உன் அம்மா பக்கத்துல உட்கார்ந்து பேசணும், அவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. ஆனா போலியான் இதை ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே ஹீரோவுக்கு ரொம்ப கோவம் வந்துடும், அதனால போலியான எழுப்பி விட்டுட்டு ஆன்டி நான் தான் அவளோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோயினோட அம்மாவுக்கு பக்குன்னு இருக்குது, அப்ப போலியான் இல்லையா இவ டேட் பண்றது அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. இப்ப ஒரு வழியா ஹீரோயினோட அம்மா ஹீரோவை அக்செப்ட் பண்ணியாச்சு, அதனால ஹீரோவும் ஹீரோயினும் ஹீரோயினோட ரூம்ல தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்களா. உன் அம்மா இவ்வளவு சீக்கிரம் ஓகே சொல்லுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட அம்மா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு உள்ள வராங்க. இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ற மாதிரி போறத பாத்துட்டாங்க, அதனால ஏய் கல்யாணத்துக்கு முன்னாடி எதுவும் பண்ண கூடாது, ஒழுங்கு மரியாதையே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்களா. ஆனா ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு
வா போலாம் அப்படின்னு கூறிட்டு போறாங்க. இப்படி இவங்களோட லைஃப் ஜாலியா போகுது. ஹீரோயினோட ஃப்ரெண்டா இருக்கிறதுனால டியோவும் பூலியானும் அடிக்கடி மீட் பண்றாங்க. சோ அவங்க ரெண்டு பேரும் ஓரளவு கொஞ்சம் கம்பைன் ஆயிட்டாங்க. இப்ப பூலியான் ஒரு மூவி எடுக்கிறாங்களா, அதுல நடிக்க வைக்கிறதுக்காக நம்ம பழைய காலத்துல ஜெனி இருந்தாங்கல்ல, ஜெனி தளபதி அவங்க எல்லாம் இந்த உலகத்துல இருப்பாங்கல்ல, அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அவங்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்தாச்சு. அது மட்டும் இல்லாம லூஹான் இருக்காங்களே ஹீரோயினோட ப்ரொஃபசர், அவங்களுக்குமே ஒரு சான்ஸ் கொடுத்து அந்த மூவில நடிக்க வச்சிருப்பாங்க. இதனால மூவி அவுட் அப்படின்னு ஒண்ணு போயிருப்பாங்க. அந்த அவுட்டிங்ல எல்லாருமே செம்ம ஹாப்பியா இருக்காங்க. அப்ப அவங்க சாயுமே இருக்கிறா, ஆனா குகனு காணலையா, என்னடா பார்த்தா வீடியோ கால் பண்ணி குகனுக்கு பேசுறாங்க. குகன் இனி ஒரு ஷூட்டிங்ல மாட்டிட்டு இருப்பான், சாரி காய்ஸ் என்னால இந்த தடவை உங்க கூட மீட் பண்ண முடியல, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா மூவி அவுட்க்கு நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால கட் பண்றாங்க. சோ நம்ம ஹீரோயின் இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. நான் பழைய காலத்துல யாரெல்லாம் சந்திச்சேனோ அவங்க எல்லாருமே இந்த காலத்திலயும் மறுபிறவியா பிறந்து என் கூட இருக்காங்கல்ல, எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரையுமே பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே வருஷங்கள் ஓடி போயிடுச்சா, 2 வருஷம் கழிச்சு ஹீரோயினும் ஹீரோவும் பெட்ல தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ எழுந்திருச்சு குட் மார்னிங் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும், எனக்கு ஒரு நல்ல கனவு வந்துச்சு தெரியுமா, அதுல ஒரு பையனை நான் ரொம்ப விழுந்து விழுந்து லவ் பண்ணேன், அவன் ஒரு அரசர்னு. ஹீரோவும் பக்கத்துல உன் மாப்பிள்ளைய வச்சுட்டு இந்த மாதிரி தான் நீ பேசுவியா அப்படின்னு ஹீரோயினை அட்டாக் பண்ண போறாங்க. ஹீரோயினும் ஏய் சொல்றது முழுசா கேளு, அந்த அரசரே நீ தான் சொல்றாங்க. ஹீரோ அப்படியா, நான் மட்டும்தான் உனக்கு அரசரா இருக்க முடியும், நான் மட்டும்தான் உனக்கு ஹஸ்பண்டா இருக்க முடியும், நான் மட்டும்தான் உனக்கு லவரா இருக்க முடியும் அப்படின்னு கிஸ் பண்ண போறாங்க. இங்க சீக்கிரம் இந்த எபிசோட் முடியுது. இந்த சீரீஸ் ஸ்கூல் டைம்ல ஹீரோயின் படிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு ஹீரோயின் டைம் டிராவல் பண்ணி ஹீரோ கூட போய் என்ஜாய் பண்ணி ஃப்ளாஸையுமே திருத்திக்கிட்டு அவங்களாலையும் எல்லாம் முடியும் அப்படின்னு என்கரேஜ்மெண்ட் ஆகி திரும்ப இங்க வந்து ஹீரோவை மீட் பண்ணி படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் நல்ல நிலைமையில போய் ஹீரோவை கல்யாணமே பண்ணிட்டாங்க கடைசியா. சோ ரொம்ப ஹாப்பியான ஒரு எண்டிங் தான் கொடுத்திருக்காங்க. சோ இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. சீக்கிரமாவே புது சீரீஸ்ல உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.